ஸோ இப்போ என்ன பட்ஜெட்டில் இருந்து கொடுக்குறீங்க? ப்ரோ புட்ஜு பேப்பரோட கேசி பேப்பர் சேர்த்து எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மார்க்கெட் டவுன் சொல்கிறீங்களே ப்ரோ, அது என்ன ரீசன் ப்ரோ மார்க்கெட் டவுன் சொல்கிறது? ஆக்சுவலி ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா பிரதர், ஒரு ஷோ டாக் ட்ரெயின் பண்ணோன்னா அதுக்கு ரெண்டு பேர் மெயினாக வரும். ஸோ இப்போ ஜாக் ரசல் பப்பி வாங்குறாங்க அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ரோ ஜாக் ரசல் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு கெனலுக்கு வந்திருக்கோம். இந்த கெனலுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவை இல்லைங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட வீடியோஸில் நிறையா வந்து இந்த கெனல் பற்றி போட்டிருக்கோம், பப்பி கெனலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிட்சூஸ் அண்ட் ஜாக் ரசல் பப்பீஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்சூஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் அதை பற்றினது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட்ரிவிஸ் அண்ட் ஃபார்ம் விசிட்ஸ் இருக்கும், பாருங்க. பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அங்கேயே விசிட் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சிட்சு பப்பீஸ் அண்ட் ஜாக் ரசல் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து சந்தோஷ் ப்ரோ இருக்கார், அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கேன், எப்படி? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ நம்ம கெனலுக்கு வந்து நிறைய நாள் வச்சு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம கெனலில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் சிட்ஜூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலி நம்மகிட்ட இப்போ இருக்கிறது ட்ரை கலர் பப்பீஸ் இருக்குது. ஓகே ஓகே. மொத்தம் மூணு கலர்ஸ் இருக்குது. ஓகேங்க. ட்ரை கலர், ஒயிட் கலர், இப்போ சாலிட் இருக்குது. சாலிட் கலர்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ சிட்ஜூஸ் இல்லாமல் வேறு இன்னொரு பிரிட் சொன்னீங்கல்ல, ஜாக் ரசல் டெரியர் இருக்குது. ஓகே, அந்த மாஸ் மூவியில் வர அந்த டாக். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ சிட்சூஸ் நம்ம கேனலில் வந்து எவ்வளோ அடல்ட் சிட்சூஸ் இருக்கு ப்ரோ? ப்ரோ ரெண்டு ஃபீமேல் ப்ரோக்ராமேன் இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இதில் வந்து காம்படிஷன் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற கிரேட்ஸ் பப்பீஸ். ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சு ப்ரோ? ப்ரோ இவங்களுக்கு இப்போ 30 days ஆச்சு. 30 days ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம கேனலில் வந்துச்சு அப்படின்னா லைக் என்னென்ன டாக்ஸ் மொத்தமாக இருக்குன்னு சொல்லிவிடுங்க. ப்ரோ நம்ம கிணறுல நிறைய டாக்ஸ் இருக்கு. கரெக்ட்னு பார்த்தா நிறைய இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆமாம், இப்போ உங்களுக்கு லிட்டர்மெண்ட் அவைலபிள் வந்து சிட்சூஸ். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளே நிறைய பார்த்துருக்கோம், பிட்புல்ல இருந்து லைக் பாக்ஸஸ் அண்ட் அக்கீட்டா பப்பிக்கு பார்த்தோம், ரைட்டா? ஸோ இப்போ ரீசெண்டாக சொன்னோம்ல, நீங்கள் ஃபோனில் சொன்னீங்க லைக் கிரேடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கல சொன்னீங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் அப்டேட்ல பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஷூர் ப்ரோ. ஸோ நம்ம பப்பீஸ் போய் பார்க்கலாங்களா ப்ரோ? வேறு சிட்சூஸ் பப்பீஸ் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, எவ்வளோ டேஸ் ஆச்சு நீங்கள்? ப்ரோ 30 days ஆச்சு. 30 days ஆச்சு. என்னென்ன கலர்ஸ்ன்னு இருக்காங்க ப்ரோ? இப்போ இருக்கு எல்லாமே ட்ரை கலர் பப்பீஸ். ட்ரை கலர் பப்பீஸ் தான். ஸோ ட்ரை கலர்ன்றது என்னென்ன கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க? ஒயிட், ப்ரௌன் அண்ட் பிளாக். ஒயிட், ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ என்ன பட்ஜெட்லேருந்து கொடுக்குறீங்க ப்ரோ? வித் பேப்பரோட கேசி பேப்பர் சேர்த்து எல்லாத்துக்குமே 20,000 20,000. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் டவுன் அப்படின்னு சொன்னீங்க ப்ரோ, அதனால தான் லாஸ்ட் டைம் பப்பீஸ் எல்லாமே 30-35 கொடுத்தோம். ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் இருக்கிறதுனால 20K எல்லாமே. ஓகே. ஸோ அந்த மார்க்கெட் டவுன் சொல்கிறீங்களே ப்ரோ, அது என்ன ரீசன் ப்ரோ மார்க்கெட் டவுன் சொல்றது? ப்ரீடர்ஸ் நிறைய அன்னதிங்கிள் ப்ரீடர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. வந்து பிடி ஜாஸ்தியா பண்றதுனால ஓகே பிரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. குவாலிட்டி மிஸ் ஆகுது, அதே நேரத்துல குவாலிட்டி பிரைஸும் கம்மி பண்ணி கொடுக்குறதுனால ஸ்டாண்டர்டும் மிஸ் ஆகும். அது தெரியல நிறைய பேருக்கு. ஓகே. அதனால ஸோ ப்ராப்பராக ஸ்டாண்டர்டாக மிக்ஸ் பண்ணும்போது அது எப்பவுமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கு உண்டான இப்போ சிட்ஸ் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? இருக்காங்க ப்ரோ? அதான் என்னோட அட்ரஸ் கீழே கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நேராக வந்து பார்த்து கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இவங்க தான் மெயில் இல்லையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இவங்க தான் மெயில். ஓகே. இது உங்கள் ஃப்ரெண்டோடது? ஃப்ரெண்டோட மெயில். இப்போ வந்து ஆக்சுவலாக சங்கர் இருக்காரு, ஸோ அவர் வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, மெயில் எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? ஆக்சுவலி ஒன் 2 years. ஓகே ஓகே, 2 years மெயில். இது ஆக்சுவலாக ஸ்பெஷல் கலர் சொன்னீங்களே, என்ன கலர்ஸ்? பர்கண்டி கலர். பர்கண்டி. ஓகே ஓகே. ஸோ பர்கண்டின்றது சிட்சுவில் ரேருங்களா எப்படி? ஆமாம். ஆக்சுவலி பர்கண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை கலரில் நல்ல டார்க் கலர்ஸ். என்னோட பப்பியோட ஆக்சுவலி மேட் பண்ண பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் பிக்மெண்டேஷன்ஸில் இருக்கும் பப்பீஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ சிட்சூஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படி? ஷிட்ஜூஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டெயினான ப்ரீட் தான் ப்ரோ. ஓகேங்க. ப்ராப்பராக டெய்லி ஹேர் க்ரூமிங்ஸ் பண்ணணும், மார்னிங் ஈவினிங் ஒரு ப்ரஷ் பண்ணணும். ஓகே. ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதுங்கிற ஃபீல் பண்ணுற கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கட்ஸ் இருக்குங்க. ஓகேங்க. கட்டிங் பண்ணி நம்ம டாகை ஷீப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு தான் நீங்கள் உங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்கெல்லாம் வராங்க இல்லையா? நீங்களே அதை பண்ணி தருவீங்க? நீங்கள் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ சிட்சூஸ்க்கு மட்டும் தான் க்ரூமிங் பண்ணுறீங்க, எல்லா ப்ரீட்ஸ் எல்லா ப்ரீட்ஸ்க்கும் இது பண்ணுறோம் ப்ரோ? ஓகே. நம்ம ஷோ ப்ரோடிங்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே. ப்ரீட்ஸ்க்கு ஷோ ப்ரோடிங் ப்ளஸ் ஷோ இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ சிட்சூஸ்க்கு இந்த ஷோக்கு இதுக்கெல்லாம் என்ன சார்ஜஸ் மாதிரி இதில் பண்ணுவீங்க? பட் அதர் ஆக்சுவலி அது வந்து டிபெண்ட் அப்பான் ப்ரீட்ஸ் தான். டாய் ப்ரீட்ஸ்க்கு ஒரு சார்ஜஸ் வரும், லார்ஜ் ப்ரீட்ஸ்க்கு ஒரு சார்ஜஸ் வரும். ஓகேங்க. அண்ட் க்ரூமிங்? ஓகே. ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி தரலாம் பிரதர். ஓகே ஓகே.
ஸோ இப்போ இப்போ ப்ரீட்ஸ் இப்போ இவங்களை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்டட் சர்வீஸும் கொடுக்குறதா சொன்னீங்க. ஆமாம் பிரதர், ஒன்று ஸ்டட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20,000 பண்ணிட்டு இருக்கோம். லோக்கலில் ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா பப்பி டம்ஸும் பண்ணி பப்பி டம்ஸ்லேயே பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இவங்களோட பப்பி ப்ரொடியூஸ்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? கலர்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 100% ஆஸ் அ ஃபாதர் மாதிரி தான் பிரதர் இருக்கு. ஓகே ஓகேங்க. ஸோ பர்கண்டி கலர்ஸ் பர்கண்டி கலர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ க்ரூமிங் எடுத்துகிட்டு அப்படியே எது வரைக்கும் உங்களால் பண்ணி கொடுக்க முடியும் ப்ரோ? கோயம்புத்தூர் வரைக்கும் தானே இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண முடியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போர்டிங் தான், நம்ம ஆக்சுவலி போர்டிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கன் காக்கர்ஸ், இங்கிலீஷ் காக்கர், ரிட்ரீவர், ஹஸ்கீஸ். ஓகேங்க. ஷோ போர்டிங்ஸ் நம்ம ஆக்சுவலி நான் எவ்ரி வீக்கெண்ட் ஷோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. கேசியோட எல்லா ஷோஸ் அட்டன் பண்ணுவோம். அதுக்கான டாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஹாரி பிரிட்ஸ்னாலும் நாங்களே ஷோ க்ரூமிங் பண்ணி ஸ்ட்ரிங்லாம் இது பண்ணி ஹேண்ட்லர் வச்சு நாங்களே காமிச்சு கொடுத்து டைட்டில்ஸ் முடிச்சு கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக ட்ரைனிங்கிறது ட்ரெயினர் வேறு, க்ரூமிங் செட்ன்றது அவங்க ஆக்சுவலி. ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா பிரதர், ஒரு ஷோ டாக் ட்ரெயின் பண்ணோன்னா அதுக்கு ரெண்டு பேர் மெயினாக ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஆக்சுவலி ஒரு ட்ரெயினர் ஒர்க் பண்ணோம், குவாசினாஸ் ஒரு க்ரூமரை கூட இருக்கணும் இருக்கணும். கிட்டத்தட்ட ஹாரி ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க க்ரூமர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு இதில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான், ஹீரோயின்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா டச்அப் கொடுத்தா இருப்பாங்க, அவங்க பேசலாம் அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து ஷோ டாக்ஸ் கண்டிப்பாக. ஸோ இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் கூட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஸோ ஜாக் ரசல் டெரியர் ப்ரோ. ஓகே. இவங்க ஜாக் ரசல் டெரியர். ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. இவங்க எவ்வளோ ஏஜ் ஆச்சு ப்ரோ? இப்போ 3.5 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. ஸோ இவங்களுக்கு ஷெட்டிங் ஆகுது ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஷெட்டிங் ஆகுது. ஏன்னா இப்போ சம்மர் இல்லை, இந்த டைம் வந்து நல்ல ஷெட்டிங், எல்லா டாக்ஸுமே ஷெட்டிங் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இவங்க ஒரு பப்பி தான் கொடுத்தாங்களா? ஆமாம் ப்ரோ, இந்த லிட்டர்லேயே வந்து ஒரே ஒரு ஃபைவ் பப்பி தான். மொத்தம் ரெண்டு பப்பி, அது ஒன்று வந்து உள்ளே இறந்ததுனால இப்போ இந்த ஒரு பப்பி மட்டும் லைவாக இருந்துச்சு. ஓகே. இவங்க எப்படி ப்ரோ, ரேரா இல்லை எப்படி? ப்ரோ இல்லை ப்ரோ, ரேர்லாம் கிடையாது, எல்லாம் எல்லாமே கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேர் அவ்வளோ ரேர்லாம் ஒன்று கிடையாது. ஓகே. ஸோ இவங்க என்ன ப்ரைஸ் வாங்குவாங்க? 25 ஸ்டார்ட் ஆகும் பேப்பரோட. ஓகே. ஃபாதர் வந்து டேரக்ட் இம்போர்ட். இருக்காங்க. நான் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பப்பி எடுக்கும் போது? பேரண்ட்ஸ் ரெண்டுமே, ஃபாதர் மதர் ரெண்டையும் பாருங்கள். மேக்ஸிமம் மதர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்பி எடுத்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பப்பியில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபேஸ் ஜுடின் மின்பின் மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் என்னன்னா எப்பயுமே பப்பி எடுக்கும்போது மதரோடய சேர்த்து பார்த்து நீங்கள் பப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ஓகேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த இருக்கிற கெனலில் வந்துட்டு ஷிட்சு பப்பீஸ் அண்ட் ஜாக் ரசல் பப்பி பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்பர். ஒருவேளை பப்பீஸ் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சந்தோஷ் ப்ரோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் தரேன், கீழே வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு உங்களோட டாக் வந்து க்ரூமிங் ஆர் ஷோ ஹேண்ட்லிங் இதுக்காக ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சங்கர் ப்ரோட நம்பரும் தரேன், அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா பப்பீஸும் சேல்க்கு இருக்குங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது பப்பீஸ் வேணுனாலும் கூட சந்தோஷ் ப்ரோ கண்டிப்பாக பண்ணி தருவார். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டர் தென் பை பை. தேங்க்யூ.